ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் ஆர்எஸ்எஸ் எஸ் அலுவலகத்தில் ஒரு குண்டு வெடிக்குது கைது செய்யப்பட்ட ஆட்கள் யாருன்னா இவர்கள் அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்து முன்னணியை சார்ந்தவர்களே இதை செய்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் தான் செய்திருப்பார்கள் என்று பொதுமக்களை நம்ப வைப்பதற்காக இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்படும் இதுதாங்க இவங்களுடைய வரலாறு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மோதல் வர வேண்டும் தமிழ்நாட்டில் ரவுடிகள் இருந்தால் எங்கள் கட்சியில் வந்துருங்க ஏ பிளஸ் கேட்டகரியில் இருக்கிற ரவுடின்னா கூட பிடிக்கலாமா அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரவியை தன்னுடைய கட்சியில் சேர்த்துட்டு ஆகா உகன்றாங்க அவங்களுக்கு தத்துவம் இருக்காங்க ஏதோ தத்துவம் அவங்க தேசிய பணியில் தான் ஈடுபடுவாங்களாம் ரவுடிகளையெல்லாம் கூப்பிட்டு தேசிய பணியில் ஈடுபடுவீங்களா இந்த ரவுடிகளின் மூலமாக ஏதாவது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி தமிழகத்தை எரிப்பது என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் தமிழகம் எரியப் போகிறதா வாழப்போகிறதா அன்புமிக்க நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு புதிய வன்முறை கலாச்சாரத்தையும் ரவுடி கலாச்சாரத்தையும் உருவாக்குவதற்கு இந்தியாவினுடைய ஆளும் கட்சி கடுமையான முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறது பல நேரங்களில் நாம் வந்து பல சம்பவங்களை துண்டு துண்டாக பார்ப்போம் அதனால் நமக்கு அதனுடைய மொத்தம் ஒருத்தருடைய ஒரு 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 கட்சி அல்லது ஒரு அமைப்பினுடைய ஒட்டுமொத்த குணாம்சத்தை புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கும் அதனால் சில விஷயங்களை நான் மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அன்று ராமநாதபுரத்தில் அருண் பிரகாஷ் என்கிற நபர் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலையை ஒட்டி அந்த ராமநாதபுரத்திற்கு சென்ற பாஜகவின் தேசிய செயலாளர் ரா ஹெச் ராஜா அவர்கள் மிக கடுமையாக ஒரு பேட்டியை அளித்திருக்கிறார் இந்த பேட்டியில் பார்த்திங்கன்னா அந்த மா ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு தேசவிரோதி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்ல்லா ஒரு தேச விரோதி இவங்க ரெண்டு பேரும் தலைமையேற்று அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளை இவங்க தான் தலைமையேற்று அங்கிருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்குகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் போஷகர் நவாஸ்கனி இங்கே ராமநாதபுரத்துக்கு எம்பியாக இருக்கிறது ராமநாதபுரத்தில் எந்த ஒரு இந்துவும் பாதுகாப்போடு இருக்க முடியாதுங்கிறதுக்கு உதாரணம் காவல்துறை இன்னி வரை ஏன் இந்த நவாஸ்கனிங்கிற தேச துரோகியை பயங்கரவாதிகளின் போஷகரை ஏன் கைது பண்ணலை இந்த கொலை கண்டிக்கத்தக்கது எந்த ஒரு கலையும் கண்டிக்கத்தக்கது சட்டத்தினால் அன்றி வேறு யாராலும் ஒரு மனிதனுக்கு தண்டனை மரண தண்டனை வழங்கப்பட முடியாது இப்போது சட்டத்தின்படியே கூட மரண தண்டனை அளிக்க முடியுமா என்கிற விவாதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் என்ன பிரச்சனைனா திரு ராஜா அவர்கள் பேசிய பேச்சை பாருங்க அருண் பிரகாஷ் இருக்கிறார் யோகேஷ் சிகிச்சை பெற்று பிரதானமாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது அவர் போனோன்னு என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா இதை செய்தவர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று இவர் சொல்றார் ஒரு ரெண்டு நாளாக அது குறித்து விசாரணை நடத்திய அந்த மாவட்ட காவல்துறை இல்லை இது வந்து பயங்கரவாதிகள் செயல் அல்ல மத நோக்கத்தோடு செய்யப்பட்டதல்ல மாறாக தனி நபர்களுக்கு இடையே உள்ள பிரச்சனையால் நிகழ்ந்த குலை என்று சொல்கிறார்கள் அதையும் இவர் கடுமையாக விமர்சிக்கிறார் அதை முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம் தானே இவங்க எப்படி செய்ய முடியும் சொல்ல முடியும் தனிப்பட்ட விரோதம் என்று சொல்ல முடியும் என்று பேசியிருக்கிறார் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்ங்கிற ஃபேஸ்புக்கில் இது தனிப்பட்ட தகராறுன்னு எனக்கு தெரியல அந்த ஃபேஸ்புக் அட்மின் யாருன்னு தெரியல தீய நோக்கத்தோடு அது கொடுக்கப்பட்டிருக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் காவல் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த விசாரணைக்காக காத்திருக்காமல் முதல்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொன்னது திரு ஹச் தான் இந்த ஹஜ் ராஜாவுக்கும் அவருடைய கட்சியினருக்கும் இது ஒன்றும் புதிதல்ல வழக்கமாக இதையே தான் பேசுவாங்க எப்பவுமே இதையே தான் பேசுவாங்க இதே ராமநாதபுரத்தில் ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் அஸ்வின் குமார் என்கிற அவங்க கட்சியினுடைய நகர செயலாளரும் அவருடைய தந்தையும் கடையில் இருக்கும்போது சில பேரால் தாக்குதல் தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க இந்த தாக்குதல் முடிஞ்ச உடனே ஹச்ராஜா ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்கிறார் அந்த பத்திரிகை செய்தியில் ஹச்ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் இந்த தாக்குதலை நடத்தியவங்க தாக்குதலை நடத்திட்டு நிதானமாக நடந்து அருகில் இருக்கக்கூடிய மசூதிக்கு சென்று தொழுகை நடத்திவிட்டு சென்றார்கள் என்று பேசிட்டார் அப்போது இப்போ ராமநாதபுரம் போலீஸ் சொன்னது மாதிரி யாரும் அதை மறுத்து பேசலை ஆனால் சில நாட்கள் கழித்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் குற்றவாளிகள் ஐந்து பேர் கண்டு கைது செய்யப்படுகிறார்கள் ஐந்து பேரும் அஞ்சு பேரில் யாரும் இஸ்லாமியர்கள் கிடையாது அப்போ அவங்க எப்படி தொழுகை நடத்தியிருப்பாங்க நிதானமாக எப்படி போயிருப்பாங்க உடனடியாக எந்த ஒரு கொலை நடந்தாலும் அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய வன்முறை உருவாக்கப்பட வேண்டும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மோதல் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இதே மாதிரி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி திருச்சியில் பாலக்கரை பக்கத்தில் ரகு என்பவர் வெட்டி கொல்லப்படுகிறார் வெட்டி கொல்லப்பட்டோன்ன ராஜா அதே போல் பொன் ராதாகிருஷ்ணன் அதே போல் இந்த மாநில பாஜகவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முரளிதர ராவ் எல்லாரும் ஜிகாத்திகள் இஸ்லாம் தீவிரவாதிகள் இப்படி கொண்டுட்டாங்க என்று அவர்கள் வரிசையாக கட்டவிழ்த்து விடுகிறார்கள் அப்போது இப்போது ராமநாதபுரம் எஸ்பியை மாற்றுறதுக்காக தலைகளை நின்று மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த பிரச்சனையில் இதில் மத நோக்கம் எதுவும் கிடையாது தனிப்பட்ட விரோதத்திற்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அவங்க சொல்கிறாங்க அப்போது கமிஷனராக இருந்த திரு வரதராஜு அதே போல் அந்த பகுதியினுடைய ஐஜியாக இருந்த அமல்ராஜ் ரெண்டு பேருமே இது மத ரீதியான மோதல் அல்ல என்று சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கிடையில் தமிழகம் முழுவதும் அவர்களுக்கு மீடியா வாய்ப்பு இருக்குது எல்லா இடத்துலையும் என்ன சொல்லி வச்சுட்டாங்கன்னா இது முஸ்லீம் பயங்கரவாதிகள் அவரை வெட்டி கொண்டுட்டாங்க என்கிற செய்தியை அவர்கள் பரப்பிட்டாங்க ஆனால் போலீஸ் சொன்ன செய்தி வந்து அவ்வளோ பேருக்கும் போயிருக்காது இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் அந்த பாஜகவின் துணைத் தலைவராக இருந்த முத்து என்கிற மாரி முத்து அவருடைய பிணம் ஒரு மரத்தில் தொங்குது அதுக்கு கீழே தேசிய கொடி தலைகீழாக நட்டு வைக்கப்பட்டிருக்கு நரேந்திர மோடி போல் இந்து முன்னணி கொடி பாஜக கொடி இது மூணும் கீழே நட்டு அதுக்கு செருப்பு மாலை போடப்பட்டிருக்கு இதை போட்ட உடனே பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது மத காரணத்திற்காகவோ அல்லது அரசியல் காரணத்துக்காகவோ நடந்திருக்கும் என்று உடனடியாக பற்ற வைக்கிற முயற்சி பண்ணுறாங்க வாயை திறந்தாலே அமிலமும் நஞ்சும் தீயும் தான் அவங்க வாயிலிருந்து வெளியே வருது வார்த்தைகள் அல்ல இப்படி சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அதை பார்க்கணும் போகணுன்னு ஒரு கடையெடுப்பு நடத்துவதற்கெல்லாம் முயற்சி செஞ்சாங்க ஆனால் பின்னால் விசாரித்த பிறகு முத்து என்கிற மாரிமுத்து முத்து அவர் கடன் தொல்லையாலும் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையாலும் அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்கிறாங்க இப்போ பிரச்சனை என்ன வருதுன்னா ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணிட்டான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் அவன் இருந்த கட்சி அவரை நேசித்த தலைவர் அவர் நேசித்த ஒரு இந்து முன்னணி இதுக்கெல்லாம் மாலை போடுவாங்களா தேசியக்கூடிய தலைகளாக நட்டு வைப்பாங்களா பிரச்சனை என்ன அந்த தற்கொலையை பார்த்த முதல் ஆள் யாரோ பிஜேபி நபர் அல்லது ஆர்எஸ்எஸ் நபர் அல்லது இந்து முன்னணியை சார்ந்தவர் போய் இதையெல்லாம் எடுத்து இதை ஜோடனை பண்ணுறார் எங்க உங்களுக்கு எனக்கும் நீங்கள் நேசிக்கிற கட்சியின் மேலே ஒரு செருப்பு மாலை போட நமக்கு மனம் வருமா வராது ஆனால் அவங்க அதை செய்கிறாங்க தேசியக்கூடிய தலைகீழாக நட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கும் மனசு வருமா வச்சுட்டு அதுக்கு பின்னால் தான் போய் இப்படி த இப்படி தூக்கில் தொங்குறாருன்னு வெளியே பிரச்சாரத்தை அவிழ்த்து விடுறாங்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க காவல்துறை அதை கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா இது யார் இப்படி பண்ணாங்க இதையெல்லாம் நட்டுவச்சம யாருன்னு இன்றைக்கி வர காவல்துறை சொல்லலை அங்கேயும் நோக்கம் என்ன இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மோதல் வர வேண்டும் என்பது இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஒரு குண்டு வெடிக்குது பஸ் ஸ்டாண்ட்லேயும் குண்டு வெடிக்குது குண்டு வெடித்த இடத்துல என்ன இருக்குது இஸ்லாமியர்கள் அணிகிற அந்த தொப்பி இருக்குது இதை அதுக்கு முந்தின வருஷந்தான் தென்காசியில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மோதல் நடந்து ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இது வந்தோன்ன ஊரே பதட்டத்தில் இருக்குது என்ன ஒரு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கொண்டு வச்சுட்டாங்க முஸ்லீம் துப்பி கிடக்கு அப்போ முஸ்லீமாக தானே இருக்கான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நல்ல வேலை தமிழ்நாடு போலீஸ் மிக தீவிரமாக அதை வந்து கண்காணித்து விசாரணை நடத்தி கடைசியில் கைது பண்ணால் அது கைது செய்யப்பட்ட ஆட்கள் யாருன்னா இவர்கள் அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்து முன்னணியை சார்ந்தவர்களே இதை செய்திருக்கிறார்கள் அவங்க அவங்க அந்த இந்து முன்னணிக்காரர் நடத்திய பிஸ்னஸில் வேலை பார்க்கிற நபர்களும் கைது செய்யப்படுகிறார்கள் அப்போது தன்னுடைய அலுவலகத்துக்கு கொண்டு வைப்பது அதே சமயத்தில் இஸ்லாமியர்கள் தான் செய்திருப்பார்கள் என்று பொதுமக்களை நம்ப வைப்பதற்காக இஸ்லாமியர்களுடைய இதுதாங்க இவங்களுடைய வரலாறு இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் சொல்ல முடியும் அதில் என்ன வே வேறு சில பேர் வேறு இதை பண்ணுறாங்க இப்போ திண்டுக்கல்ல அப்புறம் இங்கே திருவள்ளூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகள் சில பேர் அவங்க வீட்டு அவ அவங்க காரில் அல்லது வீட்டில் குண்டு போட்டுருவாங்க போலீஸ் உட்கார்ந்து விசாரித்து பார்த்தா கடைசியில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இப்படி குண்டு அவங்க வீட்லேயோ கார்லேயோ வெடிச்சிட்டா போலீஸ் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அவங்களுக்கு காவல் தரும் அதில் ஒரு கெத் இருக்குது பண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்காக வச்சாங்கங்கிறது கண்டுபிடிச்சிருக்கு இவ்வளவு நேர்மையற்றவர்கள் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் பிஜேபி தலைவர்களை பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாலையும் ரெண்டு போலீஸ்காரங்க கூடவே வந்துகிட்ருப்பாங்க காரணம் வந்து இவங்க இந்த மாதிரி ஜோடனை செய்து கொண்டே இருப்பார்கள் என்பது தான் அப்போது இதை நாம் மக்கள் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரா ஹச்ராஜா தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருவதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஹச்ராஜா மட்டும் இல்லை அந்த நான் சொன்னேன் அஸ்வினி குமார் தாக்கப்பட்ட விஷயத்தில் ஜிகாதிகள் என்கிற வார்த்தையை கே ராகவன் பயன்படுத்தினார் ரென்னா ராமநாதபுரம் ஜிகாதிகள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அதே போல் நீங்கள் வந்து நாராயணன் திருப்பதி என்கிற பாஜகவினுடைய தலைவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் தாலிபான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு ராமநாதபுரம் எனவே ராமநாதபுரத்தை ராணுவத்தின் கையில் கொடுக்கணும் ஒரே மாதத்தில் அடக்கி காட்டிடுவாங்க அப்படின்னு ஒண்ணும் இல்லாத விஷயங்க ரெண்டு தனிப்பட்ட நபர்களுக்கு இடையில் நடந்த விரோதம் அதில் சம்பந்தப்பட்ட எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறவன் அவங்க வெட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே இதை ஜிகாத்திகள் அப்புறம் தாலிபான்கள் அப்புறம் போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்புறம் ராணுவத்தினுள்ள கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் என்று அடுக்கி கொண்டே போகிறார்கள் இது நிச்சயமாக தமிழகத்தில் தாயா பிள்ளையாக அண்ணன் தம்பியா பழகி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் விஷத்தை விதைக்கிற மிகப்பெரிய அட்டூழியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு கலாச்சாரத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க கட்சிராஜா ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்காரு இந்த எஸ்பி உடனடியாக இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் மாற்றப்பட வேண்டும் என்று அவர் ஒரு செய்தியை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார் குறிப்பாக ரவுடிகளுக்கு சொல்ல விரும்புகிறார் என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னால் பாஜகவினுடைய விருப்பத்துக்கு மாறாக போலீஸ் அதிகாரிகள் பேசுனாங்கன்னா அவங்கள நாங்கள் விட்டுற மாட்டோம் என்று ரவுடிகளுக்கு நம்பிக்கை அளிக்க விரும்புகிறார் இது இன்னொரு விஷயத்தோடு சம்மந்தப்பட்டது எதோட சம்மந்தப்பட்டது சமீப காலத்தில் பல ரவுடிகள் பாஜகவில் சேர்றாங்க கல்வெட்டு ரவின்னு ஒருத்தர் அவர் பேரில் ஆறு கொலை வழக்கு இருக்கான் நாற்பத்தி அஞ்சு வெவ்வேறு வழக்குகள் இருக்குது ஆறு கொலை செய்தவனை ஒரு கட்சியில் கூப்பிட்டு சேர்த்துக்கொள்வதும் அதை கொண்டாடுவதும் அதை பத்திரிக்கை செய்தியாக்குவதும் பத்திரிகை ஆக்குறாங்க ரகசியமாக கூட பண்ணுறதில்லை ஏன் தெரியுமா அவங்க ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறாங்க ரவுடிகளுக்கெல்லாம் நீ எங்கக்கிட்ட வா அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க இதே மாதிரி நிறையா பேரை சேர்த்துருக்காங்க சேலம் முரளிதரன் அப்புறம் ஜோசுவா இதெல்லாம் ஒரு பக்கம் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் அந்த கட்சியில் சேர்றதுக்காக நெற்குன்றம் சூர்யா என்கிற ஒருவர் வருவார் வர்றார் அவருக்கும் என்னென்னா ஆறு கொலை வழக்கு ஐம்பது வேறு பல வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் இருக்கான் கட்சியில் சேர்றதுக்கு வந்தவர் அங்கே செங்கல்பட்டு போலீஸ் வந்த உடனே உடனடியாக அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு போகிறாரு பாஜக தலைவர் ஒருத்தர் தன்னை கார்லேயே ஏற்றி கொண்டு போய் அவரை பாதுகாப்பாக சேர்த்துறார் இந்த எல்லா விஷயங்களையும் தொகுத்து பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியும் அவங்க போலீஸை மறட்டுறது மட்டும் இல்லை ரவுடிகளுக்கு ஒரு தகவல் சொல்கிறார்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் ரவுடிகள் இருந்தால் எங்கள் கட்சியில் வந்துருங்க இதில் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கல்வெட்டு ரவியை சுட்டு அதாவது ஏ பாசிட்டிவ் அப்படின்னு இந்த பாதுகாப்பு கொடுக்கும்போது சொல்லுவாங்கல்ல ஒய் ப்ளஸ் கேட்டகரி அப்படிலாம் சொல்லுவாங்களே அது மாதிரி ஏ ப்ளஸ் கேட்டகரியில் இருக்கிற ரவுடின்னா கூட பிடிக்கலாமா அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரவியை தன்னுடைய கட்சியில் சேர்த்துட்டு ஆகா உகன்றாங்க அவங்களுக்கு தத்துவம் இருக்காங்க ஏதோ தத்துவம் அவங்க தேசிய பணியில் தான் ஈடுபடுவாங்களாம் ரவுடிகளையெல்லாம் கூப்பிட்டு தேசிய பணியில் ஈடுபடுவீங்களா இந்த ரவுடிகளையெல்லாம் ஒரு பக்கம் ஆர்கனைஸ் பண்ணுவதும் இன்னொரு பக்கம் காவல்துறையினர் தங்கள் பேச்சை மீறி செயல்பட முடியாது செயல்பட்டால் மாற்றப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுவதும் ரவுடிகளெல்லாம் எங்கள் கிட்டே வாங்க போலீஸ்ட் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தாருகிறோம் என்று சொல்வது இந்த ரவுடிகளின் மூலமாக ஏதாவது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி தமிழகத்தை எரிப்பது என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் தமிழகம் எரிய போகிறதா வாழப்போகிறதா என்பது மக்கள் இந்த மாதிரியான நபர்களை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதோடு சேர்ந்தது தமிழகத்திற்கு கடந்த காலத்தை போலவே நல்ல புரிதல் இந்த மக்கள் உள்ள மக்கள் உரிய முறையில் பாஜகவை உரிய இடத்தில் வைப்பார்கள் என்று நம்புகிறேன் நான் வந்து இது சொல்கிறது எல்லாமே நீங்கள் நெட்டில் போய் தேடி பார்க்கலாம் போலீஸில் செக் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு கொலையை மத மோதலாக மாற்ற மு முயற்சிப்பது ரவுடிகளை தங்கள் கட்சியில் இணைப்பது உரிய முறையில் செயல்படாமல் காவல்துறையினரை மிரட்டி வைப்பது தனக்கு ஏற்கனவேனா அவங்கள வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அல்லது வேறு முறையில் டார்ச்சர் பண்ணுறது என்று வருவது எல்லாம் தமிழகத்திற்கு பாஜக என்கிற ஒரு அமைப்பு மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை முன்வைக்கிறது இதை அனுமதிக்கக்கூடாது கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டும்